بسم الله الرحمن الرحيم. الجمح الجمح جمح نائن أردام پنمي أردام پنمي وندو پلا وغا يرگل يلا وغا يانا پنمي غلوم غير منسري پوڑية كارننگل ஒரு காரணமாக நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம் முதக்கர் சாலிம் பண்மை. அதாவது ஒருமையின் அமைப்பு பண்மையில் அப்படியே இருக்குமானால் அது என்ன பேரு முதக்கர் சாலிம் பண்மை. முஸ்லீம் என்பதற்கு முஸ்லிமூன என்பதை போன்று படிச்சிருக்கோம்ல. பாவக்குண்ட ரஃபாயி ஏயக்குண்ட நசபுஜருன்னு படிச்சிருக்கிறோம். இன்னொன்று தக்சீர் பண்மைன்னு ஒன்று இருக்கு. ஒருமையின் அமைப்பு பண்மையில் என்ன செய்யாது இருக்காது. ரஜூலுக்கு பண்மை ரிஜால் என்பதை போன்று இங்கே சொல்லக்கூடிய பண்மை வந்து வேறொரு பண்மை. முன்தகல் ஜுமூன்னு சொல்லுவாங்க அரபியில். பாருங்கள் அம்மல் ஜம்பு எனவே பண்மையாகிறது. ஃபஷர்துகு அந்த பண்மையுடைய நிபந்தனையாகிறது. ஐயக்கூன அந்த பண்மை ஆகியிருக்க வேண்டும். அலா சீகத்தி முன்தகல் ஜுமூஇ அலா சீகத்தி முன்தகா முன்தகான்னு படிக்கிறோம். முன்தகல் ஜுமூஇ முன்தகல் ஜுமூடு உடைய அமைப்பின் மீது சீகான அமைப்பு அமைப்பின் மீது அந்த பண்மை ஆகியிருக்க வேண்டும். அப்போ முன்தகல் ஜுமூஆக இருக்க வேண்டும். சாலிம் பண்மையாகவோ தக்சீர் பண்மையாகவோ அந்த பண்மை என்ன செய்யக்கூடாதுமா இருப்பது கூட. பாருங்கள் அம்மல் ஜம்ஹு பண்மையாகிறது. ஃபஷர்துஹு அதன் நிபந்தனையாகிறது. ஐயக்கூன அந்த பண்மை ஆகியிருக்க வேண்டும். அலா சீகத்தி முன்தகல் ஜுமூஇ இப்போ முன்தகல் ஜுமூக்கு அர்த்தம்னு ஆகிக்கக்கூடாது. முன்தகல் ஜுமூ உடைய அமைப்பின் மீது ஆகியிருக்க வேண்டும். இப்போ முன்தகல் ஜுமூனா என்ன வகுவ இப்போ வகுவுடைய அமைறது முன்தகல் ஜுமூ மா அது ஒரு பண்மையாக இருக்கும். மாவை கொண்டு நோக்கம் வந்து பண்மை. இருமையை பற்றி பேசுனா இருமை. தரிக்கீப்பை பற்றி பேசுனா அதுக்கு பேர் மாவுக்கு வந்து தரிக்கீப்பு. பெண்பாலை பற்றி பேசும்போது மானு வந்தால் அந்த மாவுக்கு என்ன அர்த்தம் பெண்பால்னு அர்த்தம் வச்சிடணும். இங்கே பண்மையை பற்றி நம்ம பேசுகிறதுனால மாவுக்கு என்ன அர்த்தம் வைக்கணும் பண்மைன்னு அர்த்தம் வைக்கணும். எக்கோனோ ஃபீகி அந்த பண்மையிலே ஃபீகினா அந்த மாவை பார்த்து மேலுது. மாவுக்கு வந்து பண்மைன்னு அர்த்தம் வச்சதுனால இப்போ ஃபீகி வந்து பண்மையில் அப்படின்னு அர்த்தம் வைக்கிறது. எக்கோனு ஃபீகி அந்த பண்மையிலே ஆகியிருக்கும். பஅத அலிஃபில் ஜம்இ பஅத அலிஃபின்னு படிக்கணும். பஅத அலிஃபில் ஜம்இ பண்மையுடைய எழுத்து அலிஃபுக்கு பின்னால் அலிஃப் பண்மையுடைய அலிஃபுக்கு பின்னால் ஆகியிருக்கும். எது ஆகியிருக்கும் ஹர்ஃபானி இரண்டு எழுத்துக்கள் ஆகியிருக்கும். க மசாஜித என்பதை போன்று மசாஜித என்பதை போன்று அவ்வல்லது ஹருஃபுன் முஷத்ததுன் முஷத்ததுன் படிக்கிறோம். ஹருஃபுன் முஷத்ததுன் ஷத்து செய்யப்பட்ட ஒரு எழுத்து ஆகியிருக்கும். ஏமா ஒரு எழுத்து என்ன செய்யப்பட்டிருக்கணும் ஷத்து செய்யப்பட்டிருக்கணும். ஒரு எழுத்துக்கு மேலே ஷத்து இருந்தாலும் எத்தனை எழுத்துக்கு சமமாது ரெண்டு எழுத்துக்கு சமம் விளங்குதா. அப்போ ஷத்து செய்யப்பட்ட ஒரு எழுத்து ஆகியிருக்க வேண்டும். க தவாப்ப தவாப்பன் படிக்கணும். பேய்க்கு ஷத்து வைக்கணுமா தவாப்ப என்பதை போன்று அவ்வல்லது சலாசத்து அஹ்ருஃபின் அந்த அலிஃபுக்கு பின்னால் மூன்று எழுத்துக்கள் இருக்கும். அவுசத்துகா அந்த மூன்று எழுத்துக்களில் நடு எழுத்து ஆகிறது. சாக்கினுன் என்ன செய்யப்பட்டிருக்கணும் சுக்கூன் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ரைர காபிலின் நல்லா படிக்கணும். ரைர காபிலின் லில் ஹாயி இவைகள் ஹா என்பதை ஏற்றுக்கொள்வது கூடாது. காபில்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு அர்த்தம். ஏற்றுக்கொள்ளும் காபில் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளும். ரைர காபில்னா ஏற்றுக்கொள்ளாதுன்னு அர்த்தம். ஹாவை அந்த இவைகள் ஏற்றுக்கொள்வது கூடாது. க மசாபீக மசாபீக என்பதை போன்று ஃபசயாக்கீலத்துன்
சயாக்கீலத்துன் படிக்கணும். சயாக்கீலத்துன் தன்வீன் வச்சு படிங்க. சயாக்கீலத்துன் என்பதும் ஃபராசீனத்துன் என்பதும் முன்சரிஃபுன் எதா இருக்கும், முன்சரிஃபாக இருக்கும். ஏனென்றால் லீ குபூலிகிமா, குபூல்னு படிக்கணும், லீ குபூலிகிமா அல்ஹா, இந்த இரண்டும் ஹாவை ஏற்றுக்கொள்கின்ற காரணத்தினால். ஹாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் சயாக்கீலா என்பதும் ஃபராசீனா என்பதும் எதை ஏற்றுக்கொள்ளுது? இந்த கடைசியில் தே வருதுலமா, சயாக்கீலத்துன்னு வருதுலமா, அந்த தாவுக்கு தான் ஹான்னு சொல்லுவாங்க. விளங்குதா? அந்த தாவை தான் உச்சரிக்கும் போது எப்படிமா உச்சரிப்போம்? எப்போ ஃபாத்திமான்னு எழுதுகிறோம், கடைசியில் வந்து என்னமா இருக்குது, தே இருக்கலாமா, அந்த தேயை உச்சரிக்கிறோமா? இல்லை, ஃபாத்திமா ஹாவை வச்சு தான் முடிக்கிறோம், ஆயிஷா அப்படிங்கிறோம். கடைசியில் தே வருது, அந்த தேயை யாருமே சொல்கிறது இல்லை, எழுத்தில் மட்டும்தான் வரும், உச்சரிப்பில் என்ன செய்யாது, வராது. அந்த மாதிரி சயாக்கீலா ஹாவை வச்சு முடிக்கிறோம், ஃபராசீனா கடைசியில் பாருங்கள் ஹா வந்து முடியும். அதான் ஹாவை ஏற்றுக்கொள்வது கூடாது அப்படின்னு சொல்கிறார். பாருங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ நம்ம படிக்கும் போது ஜம்பு, அல் ஜம்பு பண்மை. இந்த பண்மை எப்படிமா இருக்குன்னு முன்தகல் ஜுமுஆக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். முன்தகல் ஜுமுனா என்ன அர்த்தம், அதுக்கு மூன்று அடையாளங்கள் சொல்லியிருக்கிற, மூன்று அடையாளம். ஒன்று என்ன தெரியுமா, அங்கே பாருங்க மஸ்ஜித், இது வந்து ஒருமை பள்ளிவாசல். இதனுடைய பண்மை என்னதுமா, மசாஜிது. நான் கேட்குறேன், இது சாலிம் பண்மையா தக்சீர் பண்மையா சொல்லுங்க பார்ப்போம். ஏமா ஒருமையின் அமைப்பு இருக்கான்னு பாருங்கம்மா, இடையில கூட என்ன வந்துட்டு அழிப்பு வந்துட்டு. அப்போ இது என்ன இல்லை, சாலிம் பண்மை அல்ல, தக்சீர் பண்மை. விளங்குதா? இப்போ இது வந்து முன்தகல் ஜுமுங்கிறார். ஏன் முன்தகல் ஜுமு? ஒரு அடையாளம் என்னவென்றால், இப்போ பாருங்க இந்த அலிஃபு வந்து பண்மையின் அலிஃபும்பாங்க, இதுக்கு பேர் என்னமா சொல்லுவாங்க, அலிஃபுல் ஜம்இ. என்ன அர்த்தம், பண்மை உடைய அலிஃப். இப்போ பாருங்க ரஜுல் பண்மை எப்படி வருது, ரிஜால். இந்த அலிஃப் என்னது, பண்மையுடைய அலிஃப். அப்போ இங்கேயும் பண்மையுடைய அலிஃபு வந்திருக்குது. மசாஜித் என்பதில் என்ன செஞ்சுருக்குது, பண்மையுடைய அலிஃபு வந்திருக்குது. ஆனால் இதை வந்து நம்ம முன்தகல் ஜுமுன்னு சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம் அப்படின்னா, முன்தகல் ஜுமுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, இந்த பண்மையுடைய அலிஃபுக்கு பின்னால் எத்தனை எழுத்து வரணும், ரெண்டு எழுத்து வரணுமா? இங்கே ரெண்டு எழுத்து வந்திருக்குதா, இப்போ பாருங்கள் அலிஃபுக்கு பின்னால் எத்தனை எழுத்து வருது, ரெண்டு எழுத்து. இங்கே பாருங்கள் எத்தனை தான் வந்திருக்குது, ஒன்று தான் வந்திருக்கு. அப்போ இதை வந்து முன்தகல் ஜும்மு நம்ம சொல்ல மாட்டோம், இதை வந்து தக்சீர் பண்மை தான் நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். விளக்குதாமா? அப்போ முன்தகல் ஜுமுவுடைய அடையாளங்களில் ஒன்று என்னவென்றால், பண்மையில் பண்மையுடைய அலுஃபுக்கு பின்னால் இரண்டு எழுத்துக்கள் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். ஒன்று ஆகிட்டா. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க தாபத்துன், தாபத்துன்னு என்னமா இருக்கும், கால்நடைன்னு அர்த்தம், கால்நடை. இதனுடைய பண்மை என்னது அப்படின்னா, இங்கே பாருங்க தவாபு, எப்படிமா சொல்லணும், தவாபு. இதுவும் தக்சீர் பண்மை தான், ஏன்னா ஒருமையின் அமைப்பு இங்கே என்ன செய்யலை, இல்லை. ஆனால் இது வந்து முன்தகல் ஜம்முக்கு அடையாளம். ஏன் அப்படின்னா, இப்போ பாருங்கள் இந்த அலிஃபு தான் அலிஃபுல் ஜம்இ, பண்மையுடைய அலிஃப். இங்கே பாருங்கள் பண்மையுடைய அலிஃபுக்கு பின்னால் இரண்டு எழுத்துக்கள் வர வேண்டும், அது ஒரு அடையாளம். ரெண்டாவது என்னது அப்படின்னா, பண்மையுடைய அலிஃபுக்கு பின்னால் ஷத்து செய்யப்பட்ட எத்தனை எழுத்து வரணும், ஒரு எழுத்து வர வேண்டும். ஏமா ஷத்து செய்யப்பட்ட இந்த ஷத்தை நம்ம பிரித்து எழுதுனா அப்படிமா எழுதுவோம், இப்போ பாருங்கள் தவா பு இப்படி தான் எழுதுவோம். இப்போ பாருங்கள் பண்மையுடைய அழிப்புக்கு பின்னால் எத்தனை எழுத்து வந்துருச்சு, வந்துருச்சு இல்லாமா. இந்த ரெண்டும் ஒரே இனமாக இருப்பதினால், முந்தி எழுத்து சுக்குன் செய்யப்பட்டதினால், இந்த ரெண்டு பாவையும் ஒரு பாவாக ஆக்கி அதுக்கு ஒரு சத்த நாம் என்ன செஞ்சுருவோம், கொடுத்துருவோம். விளங்குதா? அப்போ பண்மையுடைய அழிப்புக்கு பின்னால் சத்து செய்யப்பட்ட ஒரு எழுத்து என்ன செய்யணும், வர வேண்டும். இது ரெண்டாவது அடையாளம். மூணாவது அடையாளம் என்ன சொன்னார், இந்த பாருங்கள் மூணு
மிஸ்பாகுன், மிஸ்பாகுனா விளக்குன்னு அர்த்தம், விளக்கு மாறுன்றாதியா, விளக்கு. இவனுடைய பண்மை என்னதுமா, மசா பீஹு, எப்படி வரும், மசா பீஹு. இங்கே பாருங்கள், இதுதான் பண்மையுடைய அலிஃப், அலிஃபுல் ஜம்தி. பண்மையுடைய அழிப்பிற்கு பின்னால் மூன்று எழுத்துக்கள் இருந்தால் நடு எழுத்து எழுதி செய்யப்பட்டிருக்கணும். சொன்னார் இல்லாமா, மூன்று எழுத்து இருந்தால் நடுத்து எழுதி செய்யப்படுறோம், சுக்குன் செய்யப்பட்டிருக்குது. இந்த மூன்றும் தான் முன்தகல் ஜுமுவுடைய அடையாளங்கள். விளங்குதா, பண்மையுடைய அழிப்புக்கு பின்னால் இரண்டு எழுத்து, அல்லது பண்மையுடைய அழிப்புக்கு பின்னால் சத்து செய்யப்பட்ட ஒரு எழுத்து, அல்லது பண்மையுடைய அழிப்புக்கு பின்னால் மூன்று எழுத்துக்கள் இருந்தால் நடுவில் தெளி செய்யப்பட்டிருக்கணும், சுக்குன் செய்யப்பட்டிருக்கும். இதுதான் மூன்று அடையாளங்கள். இந்த மூணு வந்து இந்த ஹாவை ஏற்றுக்கொள்வது கூடாது. இந்த மூணுல இந்த ஹாவை சேர்த்தா ஹானா தேன் அர்த்தம், பெண்பாளுடைய தே இருக்கலாமா. இங்கே பாருங்கள், மசாஜித தூ தாவை ஏற்றுக்கொள்ளாது, தவாபத்தூ சொல்ல முடியாது, மசாபீக தூ என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்போ இந்த தாவை சேர்த்து பார்த்தால் இந்த தாவை அது என்ன செய்யக்கூடாது, இந்த மூன்று அடையாளங்களும் ஏற்றுக்கொள்வது கூடாது. இல்லைங்களா, இப்போ பாருங்கள், ஃபர்சனா, ஃபர்சனத்துன், ஃபர்சனத்துன், சைக்கல், இவருடைய பண்மை எப்படி வருது அப்படின்னா, அங்கே பாருங்கள், ஃபரா ஃபராசீனத்துன், சயா கீழத்துன். இங்கே பாருங்கம்மா, பண்மையுடைய அழிப்புக்கு பின்னால் எத்தனை எழுத்து இருக்குது, ரெண்டு இருக்குதாம்மா. இதாம்மா பண்மையுடைய அழிப்போ, இது பண்மையுடைய அழிப்போ, ஏன்னா ஒருமையில் இல்லை, பண்மையில் வந்ததுனால பண்மையுடைய அழிப்போ. அழிப்புக்கு பின்னால் எத்தனை எழுத்து இருக்கணும், இங்கே பாருங்கள் ரெண்டு எழுத்து இருக்குது, இருக்குதா, ஜேனூனு காஃப்லா. ஆனால் இது எதை ஏற்றுக்கொள்ளுது, தாவை ஏற்றுக்கொள்கிறார். எனவே இந்த ரெண்டும் கயிற முன்சரிஃபா இல்லை, இப்போ எதா போயிடும், முன்சரிஃபாக போயிடும். விளக்குதா, சரி. இப்போ இது வந்து இப்போ மசாஜிதுங்கிறது இப்போ கயிற முன்சரிஃப், மசாஜிதோ அமாரி தவாபு நினைச்ச மசாபீகோ, இதெல்லாம் கயிற முன்சரிஃப். இதில் எத்தனை காரணங்கள் இருக்குமா, இப்போ சொல்லுங்க பாப்போம். மசாஜிதுன்னு என்ன தான், உலகத்தில் எவ்வளோ பள்ளியாசல் இருக்குதே, ஒரு பள்ளியாசல் எடுக்குமா, இது எடுக்காது. அப்போ இது வந்து மாரிஃபாவா நக்கீராவா, நக்கீரா. தவாப்புன்னு என்ன அர்த்தம், கால்நடைன்னு அர்த்தம். உலகத்தில் கால்நடைகள் எவ்வளோ இருக்குதே, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, நம்மளும் யார் தான், கை வச்சு நடக்குமா காலை வச்சு நடக்கிறோமா, அதுதான் கேட்குறேன், நம்மளும் கால்நடைகள் தான். அப்போ இதுவும் நக்கீரா தான், விளக்குதா. உலகத்தில் எவ்வளவோ விளக்குகள் இருக்குது, அப்போ இதுவும் மாரிஃபா இல்லை, இது என்ன தான், நக்கீரா தான். அப்போ இந்த மூன்றுலையும் ஜம்ப்ங்கிற ஒரே அடையாளம் மட்டும்தான் அடிச்சுது இருக்குது. இருந்தாலும் இந்த அலிஃபோ அலிப்புக்கு பின்னால் சத்து செய்யப்பட்ட எழுத்து, அலிப்புக்கு பின்னால் மூணு எழுத்து இருந்த நடு எழுத்து சுக்குன் செய்யப்படுறது, இதுவெல்லாம் பண்மைக்கு மட்டும் அவசியமானது. எப்படி நம்ம ஹுபுலா என்பதில் இரண்டு காரணங்களை பெறக்கூடிய ஒரு காரணம் இருக்கிறதோ, குபுலா என்பது பெண்பால், பெண்பாலுக்கே உரிய செயல், அப்படிதான் நம்ம சொன்னோம். இது பண், இதெல்லாம் பண்மை, இந்த அடையாளங்கள் எல்லாம் இந்த பண்மைக்கு மட்டும்தான் என்ன செய்யும், வரும், வேறவனுக்கு என்ன செய்யாது, வரவே செய்யாது. அப்போ பண்மை என்பது ஒரு காரணம், லுசூம், இந்த பண்மை வந்து இந்த அழிப்புலாம் பண்மைக்கே உரியது. எப்படி குபுலா என்பது பெண்பாலுக்கே உரியதோ, அந்த மாதிரி இந்த அழிப்போ சத்து செய்யப்பட்ட எழுத்து, அழிப்புக்கு பின்னால் மூன்று எழுத்து என்று நடு எழுத்து சுக்குன் செய்யப்பட்டது, இதெல்லாம் யாருக்கே உரியது, பண்மைக்கே உரியது. அதனால் இரண்டு காரணங்களின் தகுதியை பெறக்கூடிய ஒரு காரணம் இதில் இருப்பதினால் இவைகள் மூன்றும் என்னதாக இருக்கும், கயிற முன்சரிஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ கிதாபில் பாருங்கள், அல் ஜம்டு, பண்மை என்பதாகிறது, அம்மல் ஜம்டு பண்மையாகிறது, ஷருத்துகு அதன் நிபந்தனை என்னவென்றால், ஐயக்கோன அலா சீகத்தி முன்தகல் ஜுமூடி, முன்தகல் ஜுமூடுடைய அடையா அந்த அமைப்பின் மீது அந்த பண்மை ஆகியிருக்க வேண்டும். முன்தகல் ஜுமூடுனா என்ன, வகுவ, முன்தகல் ஜுமூடு என்பதாகிறது மா, அது ஒரு பண்மை.
யகூனு ஃபீஹி, அந்த பண்மையிலே ஆகிவிடும். பஅத அலிஃபில் ஜம்ஈ, பண்மையுடைய அலிஃபுக்கு பின்னால் ஹருஃபானி, எத்தனை எழுத்துக்கள்? இரண்டு எழுத்துக்கள் ஆகிவிடும். க மசாஜித, மசாஜித என்பதை போட்டு, இதுக்கு எப்படியுமா நம்ம சொல்லுவோம், ஹாதிஹி மசாஜிது, ரைத்து மசாஜித, மரத்து பி மசாஜித தான், ஜர் என்ன செய்யாதுமா வர. சரி, அடுத்து ஹருஃபுன் முஷத்ததுன், ஷத்து செய்யப்பட்ட ஒரு எழுத்து வாயிருக்க வேண்டும். க தவாப்ப, ஹாதிஹி தவாபு, ரைத்து தவாப்ப, மரத்து பி தவாப்ப. அவ்வல்லது சலாசத்து அஹ்ருஃபின், பண்மையுடைய அழிப்புக்கு பின்னால் மூன்று எழுத்துக்கள் இருக்க வேண்டும். மூன்று எழுத்துக்கள் இருந்தால் அதுக்கு ஒரு நிபந்தனை, என்ன நிபந்தனை? அவுசத்துகா சாக்கிது, அதில் நடு எழுத்து சுக்கூன் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இந்த மூன்றுமே கைர காபிலின் லில் ஹாயி, ஹாவை ஏற்றுக்கொள்வது கூடாது. ஹானா என்னமா இருந்தா பெண்பாளுடைய தா. க மசாபீக, மிஸ்பாகுடைய பண்மை தான் மசாபி, ஆதிஹி மசாபீகு, ரைத்து மசாபீக, மரத்து பி மசாபீக. அடுத்து பாருங்க, ஃபசயாக்கிலத்துன், சயாக்கிலத்துன் என்பதாகிறது. இதனுடைய ஒருமை வந்து சயுக்கல் இருக்குமா? ஃபசயாக்கிலத்துன், சயாக்கிலத்துன் என்பதும் ஃபராசீனத்துன் என்பதும், இந்த ரெண்டுலையும் முதல்ல சொல்லப்பட்ட அடையாளம் இருக்குதுமா? பண்மையுடைய அழிப்புக்கு பின்னால் எத்தனை எழுத்து இருக்குது? ரெண்டு எழுத்து இருக்குது. சயாக்கிலால பாருங்க காஃபு லாமு இருக்குது, ஃபராசினால பாருங்க ஜேயும் நூனும் இருக்குது. இருந்தாலும் அதில் எது ஏற்றுக்கொள்ளுது? தாவை ஏற்றுக்கொள்கிறது. பாருங்க, சயாக்கிலா என்பதும் ஃபராசினா என்பதும் முன்சரிஃபன், இந்த ரெண்டுமே முன்சரிஃபாக இருக்கும். ஏன் அப்படின்டா, லி குபூலிகிமா அல்ஹா, இந்த இரண்டும் ஹாவை ஏற்றுக்கொள்கின்ற காரணத்தினால். ஹாவை வந்து போட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஆனால் இந்த ரெண்டும் என்ன செய்யுது? ஏற்றுக்கொள்கிற. வகுவ, இந்த ஹூவடையில் இருந்து முன்தகல் ஜுமோ. வகுவ ஐலன், ஐலனா மீண்டும். ஏமா அந்த மீண்டும்ங்கிற வார்த்தையை போடுறார் அப்படின்டா, அத்தானியசுல் மாணவி இருக்கலாமா, ஹுபுலா ஹம்ரா இருக்கலாமா, அங்கேயே நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், ஒரு ரெண்டு காரணத்தின் தகுதியை பெறக்கூடிய ஒரு காரணம் அதில் இருக்குன்னு சொன்னோம்லாமா, அங்கே இருக்கிற மாதிரி இந்த பண்மையிலையும் ரெண்டு காரணங்களை தகுதியை பெறக்கூடிய ஒரு காரணம் என்ன செய்யுதுங்கிறாரு, இருக்குதுங்கிறார். ஐலன் இதுவும், அதாவது இந்த பண்மையும். ஏன் இந்த பண்மையுன்னு சொல்கிறார் அப்படின்டா, ஏற்கனவே ரெண்டு காரணங்களின் தகுதியை பெறக்கூடிய ஒரு காரணத்திற்கு ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், உதாரணம் சொல்லியிருக்கிறோம், ஹம்ராவு ஹுபுலா என்பதை போன்று. காயிமுன் இதுவும், காயிமுன் மகாம சபபை, இரண்டு காரணங்களின் தகுதியை பெறக்கூடிய ஒரு காரணத்தில் நிற்பதாக இருக்கும். ரெண்டு காரணங்கள் என்னது? ஒன்று அல் ஜம்ஈயத்து, ஜம்ஈயத்தின் படிங்க, ஜம்ஈயத்தின் படிங்க, ஜம்ஈயத்துனே படிங்கம்மா. ஒன்று அல் ஜம்ஈயத்து, ஒன்று பண்மையாக இருத்தல். இந்த மேலே சொல்லப்பட்ட மூன்று அடையாளங்களும் பண்மை, எதெல்லாம் மசாஜிது, தவாபு, மசாபீகு, இவைகளெல்லாம் பண்மை. இரண்டாவது காரணம் என்னது அப்படின்னா, லுசூமுல் ஜம்ஈயத்தி, பண்மையையே பற்றி பிடித்தல், லுசூம்னா பற்றி பிடித்தல். இந்த மூன்று அடையாளங்களும் இந்த பண்மைகளை தவிர வேறு பண்மைகளுக்கு என்ன செய்யாதுமா வரவே செய்யாது. தக்சீர் பண்மைகளை கூட அழிப்புக்கு பின்னால் ஒரு எழுத்து தான் வருது, அது சக்தி செய்யப்படலை. ரஜுல் ரிஜால் என்பதை போன்று, வம்தினாரு இம்தினானா விலக்கல், தடை செய்யப்பட்டதாக இருக்கும். ஐ யுஜுமா, யுஜுமான்னு படிங்கம்மா, யுஜுமா மர்ரத்தன் உஹ்ரா ஜம்அத் தக்சீரி, ஜம்அத் தக்சீரி. ஃப
ஃபக்க அன்னகு, ஃபக்க அன்னகுன்னு படிக்கணும். ஜுமி அ மர்ரத்தைனி. மிஸ்பாகுடைய பண்மை மசாபீகு, அதுவும் தக்சீர் பண்மை தான். தாபத்தினுடைய பண்மை தவாபு, ஒருமையினுடைய அமைப்பே இல்லை, அது என்னதாமா? தக்சீர் பண்மை தான். அதே போன்றுதான் மஸ்ஜிதுடைய பண்மை மசாஜித், அது என்னதாமா? தக்சீர் பண்மை தான். இந்த தக்சீர் பண்மைக்கு மேலே ஒரு பண்மை நம்மளால் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இதுதான் பண்மையுடைய எல்கை, முன்தகான எல்கைன்னு அர்த்தமா. ஏமா, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு எல்கை இருக்குன்னு தெரியுமா? டவுனுக்கு ஒரு எல்கை இருக்குது, பேட்டைக்கு ஒரு எல்கை இருக்குது, இந்தியாவுக்கு ஒரு எல்கை இருக்குது, பாகிஸ்தானுக்கு ஒரு எல்கை இருக்குது. அந்த எல்கை வரைக்கும் தான் இந்தியா, அதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய மாட்டோம், இந்தியான்னு சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி இந்த மூன்று அடையாளங்கள் ஒரு இஸ்மில் வருமானால் இந்த பண்மையை விட வேறு ஒரு பண்மை என்ன செய்ய முடியாது, எடுக்கவே முடியாது. அதான் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், வம்தீனாவு ஐ யுஜும மர்ரத்தன் உஹ்ரா, வேறு ஒரு தடவை இவைகளை பண்மையாக ஆக்கப்படுவது தடுக்கப்பட்டதாக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு பண்மை எடுக்க முடியாது. ஜம் அத் தக்சீர், தக்சீர் பண்மையாக வேறு ஒரு பண்மை எடுக்க முடியாது. எனவே ஃபக்க அன்னஹு ஜுமிஅ மர்ரத்தைனி, த மசாஜிது என்பது, தவாபு என்பது, மசாபீர்டு என்பது இரண்டு தடவை பண்மையாக்கப்பட்டதை போன்று இருக்கிறார். இதுக்கு மேலே ஒரு பண்மை எடுக்க முடியாது அப்படின்னா இதை ரெண்டு தடவை பண்மையாக்கின மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க.